தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆண்டவராக சகரஸ்தவினரிடம் கடவுளி நண்பும் தூயாவின் தொடுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவல் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பள்ளியானது அமலூர் பூ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி உதவி துறை ஆட்சி நன்றி பள்ளியாகவும் சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளியும் வளர்ச்சிக்காகவும் இறைவன் செய்த அத்துணை நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் குளூனி சிபிஎஸ்இ பள்ளியின் வளர்ச்சிக்கும் இறைவன் செய்த அத்துணை நன்மைகளுக்கு கொடைகளுக்கு நன்றி பலியாகவும் ஜேவியர் ஜோதியும் குழந்தை வரம் கிடைத்ததற்கு நன்றி பலியாகவும் ஷபியை குடும்பத்திலே மறித்த அத்துணை ஆன்மாக்களுக்காகவும் அமலோத்பவம் எருமை ஆண்மையிலையை பார்த்திற்காகவும் மரி ஜோஸ்பின் ஆண்மையிலை பார்த்திற்காகவும் இருதயம் பெரிய நாயகம் வனத்தையன் ஆரோக்கிய தாசமல் ராஜ் அன்னமேரி ஆண்மையிலை பார்த்திற்காகவும் கிளமண்ட் இருந்த இரண்டாம் ஆண்டு நினைவு பலியாகவும் பன்னீர்செல்வம் அமலாபாய் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அத்துணை நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் மேலுமாக அன்னையை நாடி தேடி வந்திருக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, தெய்வீக திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாயிருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மன வருத்தப்பட்டு இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல் இறைவனிடமும் எல்லாமல் இறைவன் அமைதிறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உலகை மீட்கின்ற பணிகளை உம்மோடு ஒத்துழைக்குமாறு விசுவாசிகளாகி எங்களுடைய ஆர்வத்தை தூண்டி எழுப்பியறலும். ஏவாறு உம்மோடு சேர்ந்து உடைக்கின்ற நாங்கள் என்றும் உம்மோடு இணைந்து வாழவும் அருள் பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியினைக்கியத்தும் இறைவனா என்று வாழ்ந்து காற்றே செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகியும் கிறிஸ்தவடியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். மனித கைவிரல்கள் தோன்றி எழுத தொடங்கின. இறைவாய்க்கினர் தானிய நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-6 வரை, 13-14 வரை, 16-17 வரை மற்றும் 23-28 வரை. அந்நாட்களில் பெல்சாட்சர் என்ற அரசன் உயர்குடி மக்கள் 1000 பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான். அந்த 1000 பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான். அவ்வாறு குடித்துக் கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியரும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய
நெபுக்கேனேசர் எருசலேம் திருக்கோவிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வர சொன்னான். அதன்படி எருசலேமிலிருந்து கடவுளின் கோவிலிருந்து கொண்டு வந்த பொன் கிண்ணங்களை எடுத்து வந்தார்கள். அரசனும் அவனுடைய உயர்குடி மக்களும் அவனுடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அந்த கிண்ணங்களிலிருந்து குடித்தார்கள். அவர்கள் திராட்சை மது குடித்து கொண்டே பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு மரம் கல் ஆகியவற்றவளான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள். திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவீரர்கள் தோன்றி அரசனது அரண்மனை உச்சுவரில் விளக்கு தூணுக்கு எதிரே எழுதத் தொடங்கின. அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தார். அதை கண்டு அரசன் முகம் கருத்து நெஞ்சம் கலங்கி குலை நடுங்கி தொடை நடுங்க முற்றான். இதற்கு விளக்கம் அளிக்குமாறு அரசன் முன்னிலைக்கு தானியல் அழைத்து வரப்பட்டார். அரசன் அவரை பார்த்து, என் தந்தையாகிய அரசன் யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்தவர்களுள் ஒருவனாகிய தானியல் என்பவ நீதானே, உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொளியும் நுண்ணறிவும் சிறந்த ஞானமும் உண்டன. உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். விளக்கங்கள் கூறவும் சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியும் என கேள்விப்படுகிறேன். இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருட்களை விளக்கினால் உனக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன் மாலை அணிவித்து என் அரசில் மூன்றாம் நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றான். அப்பொழுது அரசனுக்கு தானியல் மறுமொழியாக கூறியது, உம்முடைய அன்பளிப்புகள் உம்மிடமே இருக்கட்டும், உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும். ஆயினும் இந்த சொற்களை அரசனுக்கு படித்து காட்டி அவற்றின் உட்பொருட்களை விளக்கி கூறுவேன். விண்ணுலக ஆண்டவருக்கு எதிராக உம்மையே உயர்த்தினீர். அவரது கோவிலின் கிண்ணங்களை கொண்டு வரச் செய்து நீரும் உம் உயிர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அவற்றிலிருந்து காட்சியை மது குடித்தீர்கள். மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெள்ளி பொன் வெண்கலம் இரும்பு மரம் கல் ஆகியவற்றாலான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள். ஆனால் உமது உயிரையும் உம் வழிகளையும் தம் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை. ஆகையால் அவர் இந்த கையை தம் திருமுன்னிலிருந்து அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்கச் செய்தார். பொறிக்கப்பட்ட சொற்களாவன மேனி மேனி தேகே பார்சின். இவற்றின் உட்பொருள், மேனி கடவுள் உமது அரசின் நாட்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். நேகே நீர் தராசில் நிற்கப்பட்டீர், எடையில் மிகவும் குறைந்துள்ளீர். பார்சின் உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலளிப்பாளர் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். கதிரவனை நிலவி ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. மழையே பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே கூடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 12-19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அனைத்தும் நடந்து இருமுன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் எடுத்து செல்வார்கள், எனக்கு சான்று பகரம் இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள், உங்களுள் சிலரை கொள்வார்கள், என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள், இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விடவே விடாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவே நற்செய்தி. அன்பு பிள்ளைகளே, அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன், உங்களை எவராலும் எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் முடியாது. என்ன ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு மொழி இறைவன் கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இறைவன் யாரை தமக்கு வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுக்கிறார். அவர்களை இந்த உலகிலே எவராலும் எளிதாக எதிர்த்திருக்க முடியாது. ஏனென்றால் கடவுள் தாம் அழைத்தவர்களை, தாம் தேர்ந்தெடுக்கின்றவர்களை, அவர்களை தன்னுடைய இதயத்திற்கு அருகாமல் வைத்து எந்நேரத்திலும் கடவுள் பாதுகாக்கிறார். இதற்கு சில உதாரணங்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், விடுதலை பயண புத்தகம் 3 அதிகாரத்திலே கடவுள் மோயிசனை தன்னுடைய பழிக்கென்று அழைக்கிறார். மோயிசனை அழைத்து மோயிசனை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், மோயிசா இதோ என்னுடைய மக்கள் படுகின்ற வேதனையையும் அவர்கள் இடுகின்ற கூக்குரலையும் என்னால் கேட்க முடிகிறது. ஆகவே நீ எகிப்திற்கு சென்று இந்த இஸ்ராயல் மக்களை அந்த பாரவோன் மன்னிடத்தில் பேசி அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அப்போது மோயிசன் சொல்லுவார், கடவுளே இது எப்படி நிகழும், என்னால் முடியாது, நானோ திக்குவாயன், என்னால் பேச முடியாது, சரிவாக பேச முடியாது. ஆகவே ஒரு அரசனிடத்திலே ஒரு மன்னனிடத்திலே நான் எப்படி பேச முடியும் என்று தன்னுடைய இயலாமையும் வைக்கிறார். அப்போது கடவுள் சொல்லுவார், நீ எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் கவலை கொள்ளாதீர்கள், என்றால் நானே உன்னோடு இருப்பேன், நீ எதை பேச வேண்டும் என்பதை நானே உனக்கு வெளிப்படுத்துவேன், தெரிவிப்பேன் என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்து அவனை அனுப்புகிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த ஒரு பொறுப்பிலே மோயிசன் அற்புதமாக கடவுளுடைய விருப்பத்திற்கு இணங்க வெற்றிகரமாக செய்து முடிக்கிறார். ஆகவே கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்களுக்கு நாவன்மையை கடவுளே கொடுக்கிறார். அதே போல அரசர்கள் புத்தகத்திலே வாசிக்கிறோம், தாவீது ஒரு குட்டி பையன், ஒரு ஆடு மேய்க்கின்றவன். அவன் பெலிஸ்திய படை வீரன், மிகப்பெரிய ஒரு படை வீரன் கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறான். கோலியாத்து எவ்வளவு வலிமை வாய்ந்தவன், எவ்வளவு பெரிய ஒரு படை வீரன், அவன் பார்ப்பதற்கு ஒரு மலை போல இருக்கிறான். ஆனால் இந்த குட்டி பையன் தாவீது ஒரு பொடி பையன், குட்டி பையன். ஆனால் கடவுள் இந்த தாவீதை வைத்து அவ்வளவு பெரிய கோலியாத்தை வீழ்த்தி விடுகிறார், கொன்று விடுகிறான். ஆகவே கடவுள் தாம் தேர்ந்தெடுத்தவர்கள் முன்பாக எவராலும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு வல்லமையை கொடுக்கிறார், தன்னுடைய உடனிருப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதே போல சாலமோனுக்கு, சாலமோன் கடவுளை பார்த்து எதையும் கேட்கவில்லை, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் மக்களை வழிநடத்துவதற்கு என்று கேட்டார். அதே போல கடவுள் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து அற்புதமாக இந்த உலகத்தை இந்த மக்களையும் வழிநடத்தி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல அன்பார்ந்தவர்களே, நாம் பலமுறை கேட்டிருப்போம்,
நம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு புனிதர், குருக்களின் பாதுகாவலர் என்று சொல்லப்படுகின்ற ஜான்மரிய வியானி. அவர் படிக்க அதிக ஞானமல்லாதவர், தன்னால் படிக்க முடியவில்லையே, குருத்துவ பணியை விட்டு சென்று விடலாம், பயிற்சியை விட்டு சென்று விடலாம் என்று நினைத்தார். ஆனாலும் கடவுள் அவரை ஒரு குருவானவராக உருவாக்கினார். இறுதியிலே ஒன்றுமே தெரியாத, ஒன்றும் படிக்காத அந்த நபரை கடவுள் உலகமே போற்றுகின்ற அளவுக்கு உயர்த்தி வைத்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த உதாரணங்கள் எல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், சில வேளைகள் நாமும் இப்படி நினைக்கலாம், நமக்கு திறமை இல்லையே, நான் ஒன்றுக்கும் உதவாதவனே, என்னிடம் தேவையான ஒரு பதவி இல்லையே, அல்லது பணம் இல்லையே, அதிகாரம் இல்லையே, திறமை இல்லையே என்று பல நேரத்தில் எண்ணலாம். ஆனால் கடவுள் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால், நம்மிடம் திறமை இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஒருவேளை பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, அல்லது நம்மிடத்திலே போதுமான ஞானம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, கடவுள் நம்மை பயன்படுத்த நினைத்து விட்டார் என்று சொன்னால் நம்மை எவராலும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு உயர்த்தி விடுவார். ஆகவே நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இறுதி வசனங்களிலே கொடுக்கிறார். நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள், இறைவன் என்னை பயன்படுத்துவார், என்னை உயர்த்துவார் என்ற ஒரு மன உறுதி, ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலும், இந்த உலகமே நம்மை வெறுத்தாலும், நம்முடைய நண்பர்கள் வெறுத்தாலும், பெற்றோர்கள் வெறுத்தாலும், கடவுள் நம்மை உயர்த்தி வைப்பார் என்ற ஒரு ஒரு மேலான ஒரு சிந்தனையோடு, ஒரு மன உறுதியோடு வாழ்வோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி, எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாக முடிஞ்ச ஜெபங்கள், இரக்கமே உருவான இறைவா, எங்களை இந்த திற நிகழ்ச்சி பங்கு உள்ள செய்து உம்மோடு இணைந்திருக்க மகிழ்ச்சி எங்களுக்கு அளித்தீரே. இதோ நாங்கள் அனைவருமாக இந்த ஒப்பு கொடுக்கின்ற இந்த பலியும் அதற்கு தேவையான இந்த பொருட்களுக்கான கியாக கொண்டு வந்திருக்கின்றோம். இவற்றோடு நாங்களும் உமக்கேற்றவர்களாகுமாறு உமது திருவுளத்திற்கு பணிந்து வாட செய்தரலும். எங்கள் ஆண்டவராகியும் கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாடும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமை மீட்பைக்குரிய சைலமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக முத பேரன்பினால் நீர் மனிதராகி எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் மது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே மது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் மெய்த்தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்லுவதாவது: வானக தந்தையின் நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஒன்று. ஆகவே முடிய தூய ஆவிய பொழுதே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மீது ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட மனமும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புகின்ற உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். விரைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணந்த ஊழியம் புரிய தகுந்தவனைகளை ஏற்றுக்கொண்டே எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மத்தியத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் எனவும் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா உலகங்க பரவிருக்கும் அது திருச்சபை சிறப்பாக எங்கள் திருத்தந்த பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர் இணை ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நடைபெறுந்திரளும் எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவே அடைய செய்தளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளையில் நாடு தெளிவந்திருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இன்று இந்த தெய்வீக திருப்பலி ஒப்பு கொடுத்து உருக்கமாக ஜபிக்கினார்களோ அத்துணை விண்ணப்பங்களையும் நாட்டுகளையும் நீ தாம் ஏறெடுத்து பார்க்க முடியாக வேண்டுகிற மாண்டவரே. இதோ உமது திருமநிலையிலே முழுதான் படிட்டு ஜபித்து கொண்டிருக்கிற அத்துணை குழந்தைகளையும் சிறு பிள்ளைகளை எல்லாம் அபரிவிதமாக ஆசீர்வதி மாண்டவரே. அவர்களுக்கு தேவையான நா வன்மையையும் ஞானத்தையும் நீ தாமே அபரிவிதமாக கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து கரம்பெடுத்து வழிநடத்த முடியாக வேண்டுகிற மாண்டவரே. மேலும் அங்கிருக்கிற வாலிப பெண்களையும் ஆண்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து தக்க பருவத்திலே நல்ல வாழ்க்கை துணையும் வலிமையான எதிர்கால வாழ்வையும் நல்ல வேலை வாய்ப்பினை நீ தாமே கொடுத்து பொருளாதார நெருக்கடியோடு கவலையோடு இன்னல்களோடு கண்ணீரோடு நாடு தெரிந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதித்தவர்கள் இருக்கின்ற அத்தனை நோயிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து முழுமையான விடுதலை எழுதாமை கொடுத்து அவர்களுக்கு நிறைவான சமாதானத்தை நிறைந்த மகிழ்ச்சியையும் கொடுத்து கரம்பிடித்து வழிநடத்தும்படியாக உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
உயிரத்தில் நம்பிக்கையுடன் இருந்த போனீங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவர் மனைவிருந்து ஒளிமைக்கும் தருணாற்றிக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். இறைவனின் கன்னிதாயான மாட்சிமைக்கு மரியாள் அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித சவேரியார், புனித ஜான் போஸ்கோ, புனித அந்தோணியார், புனித அப்போஸ்தலர், இவ்வுடைகளை மிகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அணையான மறுபடியை தோழமை கொண்டு உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்து வரமிருள உம்மையும் ஆடுகிறோம். இவர் வழியாக இவருடைய இறைவனாகிய தந்தையே தூயாமீன் ஒன்றை பெறும் எல்லா புகழோ மாற்றையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை வழிபணையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். மதி இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்ற நிலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் அப்போஸ்தலர்களுக்கு மடிந்திரேன். எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பொருட்படுத்தாமல் திருச்சபையின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் அறை மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்திருவலம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவர்தாம் தாம் அழைத்தவர்களையும் தாம் தேர்ந்தெடுத்தவர்களை விரும்பியவர்களையும் நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுத்து எவராலும் அவர்களை எதிர்த்தும் நிற்க முடியாத அளவுக்கு அவர்களோடு பிரசன்னமாயிருக்கின்ற தெய்வன். இவருடைய தெய்வீகத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பெரு பெற்றவர்கள்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, எங்களை இந்த திரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள செய்து உம்மோடு இணைந்திருக்க மகிழ்ச்சி எங்களுக்கு அலை தேரே. உம்முடைய வாழ்வில் பங்கு உண்ட நாங்கள் என்றும் உம்மை விட்டு பிரியாமல் நலன்களின் நோற்றாகி உம்மை பற்றி கொண்டு வாட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகியும் கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரை பெற்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலே நிறைவேறு. பிதாவுக்கும் சிவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. Oh, yeah, then, yeah.
சமாதானத்தில் இழைப்பார்வார்களாக பிதாசிதன் பரிசுத்த ஆவியின் பேராலே. ஆமென்.